வணக்கம். கதவு வழியாக இலங்கை செய்தியோடு நான் கஸ்து ஸ்ரீ. நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் மக்களுக்கு பணம் வழங்கி நன்கொடை கொடுத்து மதுபானம் வழங்கி ஆளும் கட்சியினர் ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். இருப்பினும் நாட்டில் நிரந்தர சமாதானத்தை ஏற்படுத்த அரசாங்கத்துடன் சேர்ந்து பயணிக்க தயார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரா சம்பந்தனது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தமது நிலைப்பாட்டை தெரிவிக்கும் போதே சம்பந்தன் இவ்வாறு கூறியுள்ளார். அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த சம்பந்தன், இம்முறை இடம்பெற்ற தேர்தலை ஒரு ஜனநாயக தேர்தலாக நான் கருதவில்லை. மக்களுக்கு பணம் வழங்கி நன்கொடை கொடுத்து மதுபானம் வழங்கி ஆளும் கட்சியினர் ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளனர். சிறிய சிறிய தமிழ் கட்சிகள் போட்டியிட்டு தமிழ் வாக்குகளை பிரித்துள்ளனர். இதனால் 20 ஆசனங்கள் எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் கூட்டமைப்பிற்கு 9 ஆசனங்களே கிடைத்துள்ளன. இதற்காக உழைத்த அனைவருக்கும் நன்றி. மேலும் நாட்டில் நிரந்தர சமாதானத்தை ஏற்படுத்த நீதியும் கௌரவமான பிரஜையாக வாழ தீர்வு வழங்கப்பட வேண்டும். அதில் நாம் உறுதியாக உள்ளோம். ஆனால் ஆட்சி அமைக்கும் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை கொண்டு எமது லட்சியத்தை அடைவோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.